வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. திமுக கூட்டணியிலிருந்து ஏதாவது ஒரு கட்சிகள் வந்து அதிமுகவுக்கு வருமா அப்படின்னா இப்போதைக்கு இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்னும் குறிப்பாக சொல்லினா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்புமணி போய் செக்ரட்டரியில் போய் சிஎம்ஐ பார்த்துட்டு வந்தது. அதைத் தொடர்ந்து பாத்தாளி மக்கள் கட்சி வந்து சீட்டு கேட்குறாங்க, ஏன்னா ஜெயிக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கணும்னு நினைக்கிறார் ஐயா அப்படின்னு சொல்லப்பட்ட போது, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளும் சொன்னோம். வெளியில் பரவலான நிலவரமும் அதுதான். திடீர்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த டோனை மாற்றுவாங்க. அவங்க மத்திய அமைச்சர் பதவி இதை வந்து பிஜேபிகிட்ட கேட்குறாங்க, ராஜ்யசபா எம்பி கேட்குறாங்க. ராஜ்யசபா எம்பினா அதிமுகவில் கூட கொடுப்பாங்க. இன்றைக்கி வட மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் நல்லதுன்னு கூட எடப்பாடி பழனிசாமி நினைப்பார். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணியில் ஒரு 4-5 பேரையாவது கூட்ட வர வேண்டிய கட்டாயம். ஏற்கனவே கிருஷ்ணசாமி அவர்கள், அங்கே இருக்கக்கூடிய பாரிவேந்தர், ஏசி சண்முகம் எல்லாம் அந்த ரூட் எடுத்துட்டாங்க. ஜிகே வாசனை வச்சு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், எவ்வளோ சின்ன கட்சின்னு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்சாரி உள்ள வராரு, ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏ, முஸ்லீம் அமைப்புகள். இப்போ எஸ்டிபிஐ மாதிரி கட்சிகள்கிட்ட பேசலாம். இதே எஸ்டிபிஐ கட்சி தான் டிடிவி தினகரனோட நின்று போட்டி போட்டது நம்ம ஞாபகம் இருக்கும். இப்படி இருக்கும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி அடுத்து வேற என்ன பெரிய கட்சி இருக்குது, இல்லை வேற ஏதாவது பெரிய முகம் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறத யாரை சொல்லலாம், சீமான் அவர்களை சொல்லலாம். ஆனால் சீமான் அவர்கள் வந்து கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க வரலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். இங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து எனக்கு கூப்பிட்டாங்கன்னா வரலை அப்படின்னா இவங்க கூப்பிட்டு வரலை பொழுது. அப்போ அடுத்து மூ யாரை பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணும்ல. நானோ நீங்களோ யோசிக்கிறத விட அமித்ஷாவும் மோடியும் யோசிப்பாங்க, ஏன்னா அவர்களுக்கு அவர்கள் கட்சி ஜெயிக்கணும், எப்படி ஒரு இடத்த கட்டமைக்கணும்னு நினைப்போம். அப்போ இன்றைக்கி பிஜேபி கூட்டணிக்கு போகாமல் வரக்கூடியவர்கள் யார், பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் யாருன்னா வேல்முருகன், திமுக கூட்டணியில் இருக்க வேல்முருகன். அவர் வந்து வருவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அவரும் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாகவும் இருக்கணும், திமுக கூட்டணியில் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா யார், கமலஹாசன் இருக்கார். ஆனால் எல்லோரும் சொல்லி கமலஹாசனை ஏங்க நீங்கள் வேறு, அவர் ரெட் ஜெயண்ட் குருவோட உதயநிதியோட ரொம்ப லிங்கில் இருக்கார், சிஎம்மை பாராட்டி பேசுகிறாரு, கலைஞர் அவர்களை பாராட்டி பேசுகிறாரு, நடைபயணம் மேலே போய் பாரத் ஜோட யாத்திரையிலேயே கலந்துட்டு வந்துட்டார், அவர் போய் வருவாரா அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அரசியலை கண்ணிமிக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கும், அடுத்த நிமிஷமே எதுவும் நடக்கும். பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு கலைஞர் சொல்கிறார், அதற்கு பிறகு தான் மக்கள் நல கூட்டணி உருவாச்சு விஜயகாந்த், மறந்துடக்கூடாது. அதனால் அதேமாதிரி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக போனவங்கெல்லாம் உண்டு, திடீர்னு சரத்குமார் அவர்களை கூப்பிட்டு சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஜெயலலிதா சீட்டு கொடுத்தாங்க, அது வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாச்சு. தினத்தந்தியோடைய மிக மிக முக்கியமான தினத்தந்தி அதிபர் வந்து சரத்குமார் அங்கே கூப்பிட்டு போகிறாரு எங்கள் திமுக கூட்டணிக்கு. அது தெரிஞ்சு அப்போ சிஎம்மா இருக்க ஜெயலலிதா அம்மா உடனே கூப்பிட்டு அவருக்கு சீட்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் பழைய வரலாறு இது சமத்துவ மக்கள் கட்சிக்கு. அப்போ தான் ஒரு எம்எல்ஏ உள்ளே போகிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுகின்ற திமுகவில் ஃபுல்லாகிடுச்சு, இதுக்கு மேலே யாருக்கும் சீட்டு கொடுக்க முடியாது. அப்போ கமலஹாசனுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறதுனா யாரையோ ஒருத்தர் சீட்டை எடுத்து கொடுக்கணும், இல்லை திமுகவோட சீட்டை கொடுக்கணும். அப்போ திமுகவுக்கு இயல்பாகவே ஒரு நெருக்கடி இருக்குது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் பிஜேபி எதிர்ப்பு ஃபண்டு கொடுக்கணும். இந்த ரெண்டு ஃபண்டு நிறைய கொடுக்குறோம், பிஜேபி கூட்டணியும் இல்லாமல் இருக்கணும், பிஜேபி நல்லா கடுமையாக நீங்கள் திட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு உங்களுக்கு ரெண்டு சீட்டு தரேன் அப்படின்னு அதிமுக கூப்பிட்டா கமலோட நிலை என்ன, சீட்டுக்கு சீட்டும் கிடைக்குது, ஃபண்டுக்கு ஃபண்டும் கிடைக்குது. இன்னும் மிக மிக முக்கியம், கமலஹாசனுக்குள்ள இடர்பாடு என்ன சொல்கிறாங்கன்னா, சமீபத்தில் அவர்கிட்டிருந்து போன மகேந்திரன் அவர் இப்போ திமுகவில் இருக்கார், தங்க நம்ம தென்சென்னை எம்பி அவங்களுடைய சம்பந்தியாக இருக்கார், தங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன். தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய இன்ஃப்ளூயன்ஸு மகேந்திரன் அவர்களுக்கு கமலஹாசன் மேலே தனிப்பட்ட நிறைய கோபம், ரெண்டு பேரும் இனிமேல் இணைஞ்சு வேலை பார்க்க மாட்டாங்க. கோயம்புத்தூரில் நிற்கும் போது அவர் அங்கே வேறு இருக்கார், அவர் அங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் போய் கோவையில் நிற்கணுமா, இல்லை வேலுமணி தங்கமணிலாம் செலவு பார்த்துக்குவாங்க, உங்களுக்கு கோவையும் தென் சென்னையும் கொடுக்குறோம், இல்லை நீங்கள் இன்னொரு தொகுதி கூட கேளுங்க அப்படின்னு மூணு தொகுதி கமலஹாசனுக்கு ஆஃபர் பண்ணால் கமலஹாசன் என்ன முடிவு எடுப்பார். இது வந்து அரசியல் எதுவும் பேசலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போனால் நல்லா ஒன்று தெரியுது. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், எடப்பாடி பழனிசாமியோட இன்னொரு முகத்தை யாரும் பார்க்கலன்னு. முதல் நாள் எடப்பாடி பழனிசாமியை மோசமாக திட்டின அன்புமணி ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு முதல் ஒப்பந்தம் போட்டது எடப்பாடி பழனிசாமி. அதேமாதிரி 10.5% இந்த மாதிரி அதிரடியாக தனக்கு
என்ன நினைக்கிறாரோ நமக்கு பெர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கணும் அதுதான் போகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஃப்ராங்காக சொன்னால் அதிமுக தனிச்சுட்டு விடுற மாதிரி தான். வேறு என்ன கட்சியோட கூட்டணி நிற்பீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு தனக்கு லாயலாக இருக்காங்க? நாளைக்கே அவங்க பிஜேபி கூட போகிறதுனால போகிறாங்க. ஆனால் கமல் போக மாட்டார் பிஜேபி கூட, ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பேசிட்டாரு. நம்மை பொறுத்தவரை கமல் அந்தளவுக்கு போகக்கூட ஆவல் இல்லை. கமலஹாசனுக்கு 3 தொகுதி கொடுத்து தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணி பிஜேபி மோசமான கட்சி மதவாத கட்சின்னு அவரை வச்சு திட்ட வைக்கலாம். எப்படி வடிவேலுவை வச்சு திமுக வந்து விஜயகாந்தை திட்ட வச்சாங்களோ அதே போல் மோடியை திட்டுறதுக்கு கமலஹாசனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரும் ஆச்சு. இப்படி ஏன் யோசிக்கக்கூடாது? மறுபடி நம்ம சொல்கிறோம், திமுக ஒரு முடிவை அவர்களுக்கு சாதகமான முடிவு, அவர்களுக்கு எம்பிக்கு சாதகமான முடிவு எடுத்தால் கமல் என்ன வேணால் முடிவு எடுக்கலாமே. ஏன்னா அவருக்கு சாதகமான முடிவு தான் எடுப்பார். அவர் எதுக்கு போய் திமுக தோளில் சுக்குன்னு என்னென்ன அவருக்குது? காரி ஆகணுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் காரி ஆகணும், காசு இருக்கணும், அவ்வளோதான் ரெண்டு தான் விஷயம். கட்சி நடத்தணும். கட்சி நடத்துறது என்ன தேவை? எம்எல்ஏக்கள் அதிகம் தேவை. எம்எல்ஏக்கள் 3 எம்பிக்களே தராங்கும் போது கமலஹாசனுக்கு நல்லது தானே. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத வலுவாக நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு எடப்பாடி சொல்லணும்னா அதுக்கு கமல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை. அவர் போய் இன்னும் திட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன், சிறுபான்மையின மக்கள் வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ஏற்கனவே இருக்கக்கூடிய 39 தொகுதியில் 3 சீட்டு கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஏன்னா கட்சியே இல்லையே. 35 நிற்போம், ஒரு 5 சீட்டு கொடுப்போம், அப்புறம் மனிதன் அந்த இவங்க அஞ்சாரி அவருக்கு 1 சீட்டு கொடுப்போம். இந்த மாதிரியான விவாதங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, உறுதியான தகவல். இது மேலும் வலுப்பெற்று பேச ஆரம்பிப்பார்கள். இந்த பேச ஆரம்பிக்கிறதுனால கமலஹாசனுக்கான பார்கெனிங் பவர் கூடும். அவர் 1 திமுக ஒர்க் அவுட் சொல்ல மாட்டார், 2 வேணும்னு கேட்பார். 2 இல்லை என்றால் நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னால் திமுக என்ன முடிவெடுக்கும்? இப்படி ஒரு சிக்கலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு வேற ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிங்கும் போது அவர் சில விஷயங்களை பண்ணுவார். இதை வந்து முற்றிலும் இது நடக்கவே நடக்காது நேரம் சொல்ல முடியுமா? இப்போ நம்மளே இந்த விஷயத்தை யோசிக்கும் போது கமலஹாசன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க, ரொம்ப அங்கேயே இருக்காருன்னு. இதே மாதிரி தான் வைகோ இருந்தார், கட்சியை பிடிச்சிட்டு போனார், சொல்லிக்கிட்டே போனார். இந்த மாதிரி ஜெயலலிதாவிடம் திருநாவுக்கரசு கே சார் இருந்தது, அடுத்த நிமிஷம் என்னாச்சு? முதல் நாள் சசிகலா அவர்களுடன் இருந்து எங்கள் அம்மா சின்னம்மான்னு சொன்னேன், சி வி சண்முகம் அடுத்து என்ன சொன்னார்? அதனால் முதல் நாள் வந்து நிறைய பேசிட்டே போனோம். இதை பற்றி நம்ம பேசணுன்னா ஓபிஎஸ் எடப்பாடியும் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? நல்லா தானே போயிட்டுருக்குன்னு முதல் நாள், அடுத்த நாளே ஒற்றை தலைமையின் ஆரம்பிக்கலையா? அதனால் டெல்லியில் போய் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் ஒன்றாவே இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. மறுபடியும் கூட்டணி இல்லை அப்படின்னு இப்போ சொல்கிறது இல்லையா? எதுவும் ஒரு விஷயம் போயிட்டுருக்குது. ஆனால் அதிமுக இப்படி போகிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தனியாக நிற்காது. எந்த விலையாவது கொடுத்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இழுக்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ண. அவர்களுக்கு தோதான இப்போது இருக்கவர் வந்து கமலஹாசன் தான். விடுதலை சித்தையெல்லாம் விட்டுருங்க. கமலஹாசன் என்ன சொல்வார்? எங்களுடைய எதிரி பிஜேபி, அவ்வளோதான். பிஜேபிங்கிற புள்ளியை உறுதியாக இருப்பார். ஏன்னா அவர் என்ன ரொம்ப தெளிவாக சொல்லணும், நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் திமுகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி பேசுவார், பிஜேபி எதிர்த்து கமல் பேசுவார், போதுமே. இதான ஒரு பெரிய கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகும்போது கொஞ்சம் யோசனை பாருங்கள். அரசியலில் எதுவும் நடக்கலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகள் நிறையா பார்த்துட்ருக்கேன், நிறையா உற்சாகம் ஆர்வமாக கொடுத்துட்ருக்கீங்க எங்களுக்கு, அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இவ்வளவு நேரம் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தகவலை திரட்டி தரோம், ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.